மனசால மனசா அழிக்கணும். போட்டு புரட்டி எடுத்து அடிச்சு துவைச்சு தம்சம் பண்ணி ஆள ஒண்ணு இல்லாம பண்ணி வெளியே கொண்டு வரும். பல ஜென்ம கர்மவினை அழியணுமா, ஒரே ஜென்மத்துல அழியணுமா? ஆனால் வலிக்கவும் கூடாதான். இதை என்னால பேசிலாம் புரிய வைக்க முடியாது, ஓரளவுக்கு தான் புரிய வைக்க முடியும். ரொம்ப டீப்பாலாம் என்னாலாம் புரிய வைக்க முடியல. எப்படி மாயையை போய் வாயிலிருந்து எப்படி விளக்குறது? வணக்கம், ஜஃப்னா ஸ்ரீலங்காலேருந்து நான் பேசுகிறேன். 14 மே 2023 அன்னைக்கு பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கியிருந்தேன். அது இந்த வாழ்நாள் கனவு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைஃப்பில் பொருளாதாரம் சார்ந்த பல விஷயங்கள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்குது. வாழ்க்கையில் நடக்காது நினச்சி சில விஷயங்களை கைவிட்டிருப்போம். மனசில் ஏதோ ஒரு மூலையில் அந்த விஷயம் ஆனால் ஒட்டி கொண்டிருக்கும். அப்படியான விஷயங்கள் கூட நடந்திருக்கு, எதிர்பாராத அளவுக்கு. எல்லாருமே தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மனசு சொல்லும் முன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேண்டாமண்டு, ஆனால் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டால் மாட்டிப்பீங்க. 101% கட்டாயப்படுத்துங்க மனசை. இன்றைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்றைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்றைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்ட்டு. பொருளகம் தாண்டி நாங்கள் அருளகத்தை அடையணும். நாம் பெற்றிருக்கிற இந்த இன்பத்தை எல்லா உயிர்களுமே அடையணும். இந்த இன்பத்துக்கு மெயினான காரணம் குரு மகாவிஷ்ணுன்னா. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜூலை 23 குலாலம்பூர் மலேசியாவில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஜூலை 21, 2023 போர்ட்லாங், கிளாங் பக்கத்தில் போர்ட்லாங் அப்படின்ற மலேசியா இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவச வகுப்பை வந்து அறிமுக வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கேஎல் மற்றும் கிளாங் சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க, கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த இலவசமாக நடக்கக்கூடிய இந்த வகுப்பில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். இன்பத்தை அனுபவிப்பவன் என்பவன் யார்? மனம். துன்பத்தை அனுபவிப்பவன் என்பவன் யார்? மனசு தான் மேட்ரு. ஏன்னா நீங்கன்றது டீப்பாக போன ஆன்மா, அதை விட்டுருங்க. இப்போ இப்போதைக்கு நீங்கன்றது எது? மனசு. நான் இவன் தான், நான் இவதான் கட்டமைச்சு வச்சிருக்கீங்களா, அது எது? அதை அழிக்கணும். அதை போய் என்ன பண்ணணும்? மனசால மனசா அழிக்கணும். அழிக்கிறதுனா எப்படி அழிக்கணும் அப்படின்னா, சுகம் மொத்தத்தையும் இழக்கணும், துக்கத்தையும் இழக்கணும், எல்லாத்தையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இழக்கணும். இழந்தா ஜீரோக்கு வர மாதிரி இருக்கும், ஆனால் ஜீரோக்கு போக மாட்டீங்க. ஏன்னா உங்க மொத்த பாவ புண்ணியமும் ஜீரோக்கு போயிருச்சுன்னு அர்த்தம் அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் இறைவனோட அனுகிரகம் உங்கள் மேலே பட ஆரம்பிக்கும். அப்புறம் உங்களை டாப்பில் தூக்கிட்டு போவோம். யாருக்கு இதுக்கு பொறுமை இருக்கு? போட்டு புரட்டி எடுத்து அடித்து துவைச்சு தம்சம் பண்ணி ஆள ஒன்றும் இல்லாமல் பண்ணி வெளியே கொண்டு வரோம். என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? என்ன கர்மா கழியிறதுனா என்ன குருமா ஊற்றுற மாதிரி நினைக்கிறீங்களா? டக்குன்னு ஊற்றுனே தொட்டு சாப்பிட்டு நக்கிக்கலான்னு என்ன அவ்வளோ ஈஸியாக போச்சா உங்களுக்கு கர்மான்றது? பல ஜென்ம கர்மவினை அழியணுமா, ஒரே ஜென்மத்தில் அழியணுமா? ஆனால் வலிக்கவும் கூடாதான். என்ன பாஸ், எப்படி? நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் என்பது தன்னை தானே அழித்து கொள்வது. தன்னை அழித்து கொள்பவனுக்கு மட்டும்தான் இறைவன் காட்சி கொடுப்பார். தன்னை அழித்து கொள்ளாதவனுக்கு இறைவன் காட்சி கொடுக்க மாட்டார். புரிந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா கஷ்டம். ஏனென்றால் இறைவனுடைய டிசைனே அதுதான். இந்த கேமை எப்படி கட்டமைச்சிருக்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆழமாக மிகவும் தெளிவாக இறைவன் மனம் எனும் பெரிய மாயத்திரையை போட்டு உலகம் அப்படின்ன கூடிய சூப்பரான விஷுவலை காட்சி கொடுத்துருக்கிறார். பட் இது எதுவும் உண்மை கிடையாது, புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, இது உண்மை கிடையாது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உண்மை இல்லை. இதை என்னால் பேசிலாம் புரிய வைக்க முடியாது, ஓரளவுக்கு தான் புரிய வைக்க முடியும். ரொம்ப டீப்பாலாம் என்னால்லாம் புரிய வைக்க கூடாது, கிடையாது, முடியல. எப்படி மாயையை போய் வாயிலிருந்து எப்படி விளக்குறது? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த மாயை உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறீங்க. உங்களை என்ன பண்றது? யாருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு இந்த உலகத்துல? யாருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு சொல்லுங்க? எந்த எந்த சித்தனுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு? எந்த மகானுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு? அகத்தியருக்கு வராத பிரச்சனையா? போகருக்கு வராத பிரச்சனையா? நீங்க ஏதோ அப்படி மேஜிக் ஹை ஹூய் ஹை அப்படின்னா எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறீங்க. நீங்க எப்படி சரியாகும்? எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவன் இந்த பூமியில் வாழும் வரை
இந்த மூச்சு சென்று கொண்டிருக்கும் வரை அவனுக்கு பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்யும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க ஞானம் என்பது எதற்காக போதிக்கப்படுகிறது என்றால், பிரச்சனையே வராமல் இருப்பதற்காக கிடையாது. பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வதற்காக. நல்லா புரிஞ்சுக்குங்க, யோகம் தியானம் இதெல்லாம் பண்ணும்போது பிரச்சனை அதிகமாக வரும். எந்த முட்டா பையன் இந்த கிறுக்கு பையன் சொன்னால் பிரச்சனை இல்லாமல் வாழ்வீங்கன்னு. இப்போ பிறவி இல்லா பெருவாழ்வுனா என்ன? அடுத்த பிறவியே இல்லாத ஒளி உடலாக நம்ம எந்த அண்டத்துக்கு வேணாலும் போயிட்டு வரக்கூடிய பெரு வாழ்வு அது. பரவசமான வாழ்க்கை. சுகமா இருக்கா இல்லையா கேட்கும்போது? இருக்கா இல்லையாங்க? சரி, அப்ப இன்னும் 1000 மூட்டை பாவ புண்ணியம் இருக்கு. இதுக்கெல்லாம் இன்னும் எத்தனை 100 ஜென்மம் எடுக்கணும்னு தெரியல. அப்ப அது மொத்தத்தையும் ஒரே ஜென்மத்துல அனுபவிச்சு முடிச்சா தானே அடுத்த பிறவி இல்லை. எஸ் ஆர்னோ? இந்த ஜென்மத்துல உங்களுக்கு எதுவும் இல்லை, வேலை முடிஞ்சிருச்சுனா கூட நீங்க அடுத்த ஜென்மத்தையும் இப்போ கொக்கி போட்டு இழுக்க ஆரம்பிச்சிட்டீங்க தவம் அல்லது தானம்ன்ற பேர்ல. ஏன் இப்பயே முடிச்சு விட்டுறோம் குடுன்றீங்க? அப்ப பிரச்சனை கம்மியாகுமா அதிகமாகுமா? பேசிக்கான கான்செப்ட் குருஜி. பாதி பேர் இதுக்கு தயார் நிலை, முக்காவாசி பேர் தயார் நிலையில் இல்லை இதுக்கு. ஏண்டா பிரச்சனையை முடிக்கிறதுக்கு சொல்யூஷனை கேட்டா பிரச்சனையை அதிகமாகிறதுக்கு சொல்யூஷன் தெரியே? அது அப்படித்தான். ஒன்ஸ் நீ உள்ள வர வரைக்கும் தான், உள்ள வந்துட்டீங்கன்னா இழுத்துருவான். எங்க போனாலும் எவனோ ஒருத்தன் கூப்பிட்டு வந்துடும், வாடா முடிச்சு விட்டு போடா என்ன அவசரம், இழுத்துட்டுருவோம். தர 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 தரன்னு இழுத்துருப்பாங்க. நீ என்ன சொன்னீங்கனாலும் விட மாட்டாங்க. வா உட்காரு முடிச்சுட்டு போ. முடியல, என்னால முடியல, சுத்தமா முடியல, வலிக்குதுனால எனக்கு தெரியும், இருந்தாலும் முடி. ஏன், யார் செஞ்ச பாவம்? நம்ம இல்லை, நீங்க செஞ்ச பாவம். என்ன எதுக்கு இழுக்கிறீங்க? உங்க பாவத்துல நான் என்ன வந்து பண்ணேன்? யார் செஞ்ச பாவம்? அவரவர் செய்த பாவம். யார் அனுபவிக்கணும்? நீங்க தான் அனுபவிக்கணும். பண்ணி விட்டு போறதுன்னா போயிட முடியுமா? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுபவப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.